கடைசி அந்த ஆறாவது அறிவுக்கு இப்படி காரணம் கண்டுபிடிச்சிட்டே போக 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 இப்ப இவ்வளவு தோற்றங்கள் இதை எங்கிருந்து வந்தது? எல்லாம் அணுக்கள் கூட்டு. இப்ப அணு என்றது என்ன? இந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது விண் துகள்கள் சேர்ந்த ஒரு குடும்பம். அந்த விண் என்றது என்ன என்ற போது ஒரு சுழற்சி அலைதான். அது எங்கிருந்து எப்படி வந்தது? இருப்பு நிலையாக இருந்த ஒன்றே பின்ன எழுதிய போது அதனுடைய அடங்கி இருந்த ஆற்றலால எழுச்சி பெற்ற போது சிறு அலையாக வீச ஆரம்பிச்சது. அதுதான் இப்படி போற போது இதுக்கு கண்ணு காது மூக்கு எதுவும் தேவையில்லை, அறிவே போகுது. ஏன்னா அறிவு என்பது என்னன்றது பின்னால நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எது சுத்த வழியாக பிரம்மமாக இருக்குதோ அதுவேதான் இங்க அறிவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனால் அந்த அறிவு ஒன்று ஒன்று ஒன்றாக கணித்துக் கொண்டு அதுக்கு மூலம் என்ன அதுக்கு மூலம் என்னன்னு பார்க்க போது கடைசியில எங்க இருந்து அந்த அணு தோன்றியதோ அந்த இடத்துல போய் நிற்கும். ஆஹா, இதுதான் அது, இதுதான் அறிவுக்கு முழுமை பேர். ஒரு ஒன்றாக அறிந்து கொண்டே வர்றப்போ ஆறாவது அறிவு முழுமை அடையறதே எங்க போய் எல்லாத்துக்கும் முடிவாக கண்டுதோ கண்ட பிறகு தன்னை பார்க்கிற போது தானா அறிவாக இருக்கிறோம். ஏனென்றால் அது ஒன்றுமில்லாத அருவம். அது அறிவு மாத்திரம் என்ன ரூபமா என்ன? இல்லவே இல்லை. அறிவும் அருவம்தான். அருவத்தில் ரெண்டு இருக்க முடியுமா? இல்லை. அப்போ அதை நாம் பார்க்கிறோமே சுத்த வெளியாக ஒன்றுமில்லைன்னு சொல்றமே ஏன் என்று பார்த்தா இரண்டு பொருளும் ஒன்றா சேர்ற போது கொண்டு கொண்டு உரைச்சல் இல்லைன்னா உணர்வு இல்லை. அதனால ரெண்டு கலந்த போது தடுப்பு இல்லை, அதனால ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம்.